வணக்கம். என்று மே மாதம் 12ஆம் தேதி வியாழக்கிழமை கொலம்பியா குரூப் ஆதரவில் குடிவினிங் கனடா .com தேசியம் நேஷன் .com ஆகிய இணையதளங்களின் இன்றைய கனேடிய செய்திகள். செய்தி தொகுப்பு தேசியம் சஞ்சிகை குழுமம். ஆண்டாரியோ மாகாணத்தில் தமிழ் இனப்படுகொலை கல்வி வாரம் இன்று முதல் ஆரம்பமாகிறது. இன்று முதல் எதிர்வரும் 18ஆம் தேதி வரை தமிழ் இனப்படுகொலை வாரமாக ஒன்டாரியோ மாகாணத்தில் பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. கடந்த வருடம் அதற்கான சட்ட மூலம் மாகாண சபையில் நிறைவேற்றப்பட்டது. ஸ்காபரோ ரூஷ்பாக் தொகுதியின் மாகாண சபை உறுப்பினர் விஜய் தணிகாசலம் இந்த சட்டமூலத்தை முன்மொழிந்திருந்தார். தமிழின படுகொலை கல்வி வாரம் இலங்கை தீவில் தமிழர்கள் எதிர்கொண்ட இனப்படுகொலையின் நீடித்த படிப்பினைகள் குறித்து சிந்திக்கவும் ஏனையவர்களுக்கு கற்பிக்கவும் ஒரு வாய்ப்பை வழங்குகிறது. ஆண்டாரியோ மாகாண தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு என்டிபி தலைவர் ஜக்மித் சிங் எதிர்கொண்ட துன்புறுத்தல் தொடர்பாக காவல்துறை விசாரணையை ஆரம்பித்துள்ளது. பீட்டர்புரோ கவாத்தா தொகுதியில் ஒன்டாரியோ என்டிபி வேட்பாளர் ஜென் டேக்குக்கு ஆதரவாக இந்த வாரம் சிங் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்தார். அந்த பிரச்சாரத்தில் இருந்து வெளியேறும் போது சிங் வார்த்தைகளால் துன்புறுத்தப்பட்ட சம்பவம் நிகழ்ந்தது. இந்த சம்பவம் குறித்து ஆர்சிஎம்பி விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது. இதை ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட சம்பவம் என சிங் கூறிய போதிலும் அரசியல்வாதிகளின் பாதுகாப்பு குறித்த கேள்விகளை இது எழுப்புகிறது. இதுவரை கண்டிராத கோபத்தை தான் அண்மைக்காலமாக எதிர்கொள்வதாக என்டிபி தலைவர் சிங் இன்று கூறினார். மத்திய வங்கி சுதந்திரமாக செயல்படுவதன் அவசியத்தை கன்சர்வேட்டிவ் கட்சியின் தலைமை வேட்பாளர் புரிந்து கொள்கிறாரா என கனேடிய பிரதமர் கேள்வி எழுப்பினார். தான் பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டால் கனேடிய மத்திய வங்கியின் ஆளுநரை பதவி நீக்கம் செய்வேன் என கன்சர்வேட்டிவ் கட்சியின் தலைமை வேட்பாளர் பியர் பாலிவே தெரிவித்திருந்தார். நேற்றிரவு எட்மண்டனில் நடைபெற்ற கன்சர்வேட்டிவ் கட்சியின் தலைமை வேட்பாளருக்கு இடையிலான முதலாவது அதிகாரப்பூர்வ தலைமைத்துவ விவாதத்தில் அவர் இதனை தெரிவித்தார். இந்த நிலையில் கனேடிய பொருளாதார ஸ்திரத்தன்மை, சர்வதேச நற்பெயருக்கு மத்திய வங்கியின் சுதந்திரம் எவ்வளவு அவசியமானது என்பதை பொலிவே புரிந்து கொள்கிறாரா என ட்ரூடோ கேள்வி எழுப்பினார். கனேடிய மத்திய வங்கி உலகின் வலிமையான, மிகவும் நிலையான, புகழ்பெற்ற வங்கிகளில் ஒன்றாகும் எனவும் ட்ரூடோ சுட்டிக்காட்டினார். பாப்பரசர் பிரான்சிஸ் ஜூலை மாதத்தின் இறுதியில் கனடாவுக்கு விஜயம் ஒன்றை மேற்கொள்ளவுள்ளார். நாளை இதற்கான உத்தியோகபூர்வ அறிவிப்பை வட்டிகான் வெளியிடவுள்ளது. இந்த விஜயத்தின் போது பாப்பரசர் எட்மண்டன், கியூபெக் சிட்டி, எக்வலிட் ஆகிய இடங்களுக்கு செல்லவுள்ளார். ஏப்ரல் மாதத்தின் ஆரம்பத்தில் கனேடிய முதல் குடிகளுடனான சந்திப்பின் போது போப்பாண்டவர் கனடாவிற்கு வரும் திட்டத்தை முதலில் அறிவித்தார். இதன்போது கனடாவின் வதுவிட பாடசாலைகளில் ரோமன் கத்தோலிக்க திருச்சபை உறுப்பினர்களின் செயல்களுக்கு போப் பிரான்சிஸ் மன்னிப்பு கோரியிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. கனேடிய நாடாளுமன்றத்துக்கு முன்பாக இன்று நடைபெற்ற வருடாந்த கருக்கலைப்பு எதிர்ப்பு பேரணியில் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர். அமெரிக்காவின் இன்றைய நிலை கருக்கலைப்பை தடுப்பதற்கு வழிவகுக்கும் வகையில் ஒரு சட்டத்தை கொண்டுவர கனடாவின் அரசியல்வாதிகளை ஊக்குவிக்கும் என இன்றைய நிகழ்வில் உரையாற்றிய கருக்கலைப்பு எதிர்ப்பு குழு பிரச்சார கூட்டணியின் தேசிய தலைவர் தெரிவித்தார். இதற்கிடையில் கருக்கலைப்பு எதிர்ப்பு பேரணியின் எதிர் ஆர்ப்பாட்டக்காரர்களும் இன்று நாடாளுமன்றத்திற்கு முன்பாக கூடினர். கொலம்பியா குரூப் ஆதரவிலான இன்றைய கனேடிய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது செய்தி தொகுப்பு வார நாட்களில் இரவு எமது யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும். மீண்டும் நாளை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.